வணக்கம் திசைகளின் பத்துமணி செய்திகள். ஜவுர் பாசிர் கூடாகில் நச்சுவாயுவினால் காற்றின் தரம் மாசடைந்த சம்பவம் ஏற்கனவே இதற்கு முன்பு நடந்த நிலையில் மீண்டும் அதே போன்ற ஒரு சம்பவம் அப்பகுதியில் நடந்திருக்க கூடாது என்றும் தூய்மை கேட்டிற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது வலியுறுத்தியுள்ளார். இது விவேகமான செயல் அல்ல. அப்பகுதியில் மீண்டும் ஒருமுறை இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அங்குள்ள தொழிற்சாலைகள் பாதுகாப்பு விஷயத்தில் போதுமான அக்கறையை கொண்டிருக்கவில்லை என்பதையே காட்டுகிறது என்று மகாதீர் குறிப்பிட்டார். கடந்த மார்ச் மாதம் பாசிர் கூடாங்கில் காற்று தூய்மைக்கேடு ஏற்பட்டு பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் அதிகமானோர் பாதிப்படைவதற்கு காரணமாக இருந்த அப்பகுதியில் உள்ள சுங்கை கிம்கிம் ஆற்றில் ரசாயனம் கலக்கப்பட்ட சம்பவத்தை தான் மகாதீர் மேற்கோள் காட்டி பேசினார். பள்ளிக்கு சென்றபோது 3 இந்திய ஆடவர்களால் கடத்தப்பட்டதாக போலீஸ் புகார் செய்யப்பட்ட இந்திய மாணவி நேற்று இரவு 11 மணி அளவில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். போலீசார் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் தங்களின் 17 வயது மகள் பிரசாந்தினி கண்டுபிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதாக அந்த மாணவியின் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஜபூர் பாரோ ஜாலான் தித்திவாங்சா 19, தமான் தம்போய் இண்டாவைச் சேர்ந்த 17 வயதுடைய பிரசாந்தினி என்ற மாணவி நேற்று தாம் கல்வி பயிலும் ஜஹூர் பாரோ ஸ்ரீ பெர்லிங் தேசிய இளைஞரை பள்ளியில் 3 இந்திய ஆடவர்களால் ஹியூண்டாய் ரக கருப்பு நிற காரில் கடத்தப்பட்டதாக அவரின் தந்தை மணிவண்ணன் ஜஹூர் பாரோ சலாத்தான் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். இந்நிலையில் தன் மகள் பிரசாந்தினி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதற்கு போலீசாரும் பொதுமக்களும் ஆற்றிய பங்களிப்பை தன்னால் மறக்க முடியாது என்று யோகேஷ் இன்று தெரிவித்தார். புலனத்தில் தாங்கள் அனுப்பிய செய்தி காட்டு தீ போல் பரவி என் மகளை மீட்கும் அளவிற்கு உதவியது. அவர்கள் மட்டும் கை கொடுக்காமல் இருந்திருப்பார்களே ஆனால் மகளை கண்டுபிடித்து இருக்க முடியுமா என்பது சந்தேகம் என்று இன்று மாலை 5:30 மணி அளவில் திசைகள் தொலைக்காட்சி தொடர்பு கொண்ட போது யோகேஷ் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். நம்ம தமிழ் மக்கள் ஒரு சப்போர்ட் இல்லாம இல்லாம இருந்திருந்தாக்கா என்னோட சீக்கிரமா எங்க கை கடிச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்திருக்கு. எவ்வளவு வேகமா போலீஸோட பாஸ்டா வேலை ஆக்கி ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு நல்லா இருக்காங்கன்ற தகவல் வந்த வரைக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே தன் மகள் எந்த இடத்தில் மீட்கப்பட்டார் என்பதை யோகேஷ் கூறவில்லை என்ற போதிலும் இன்று செவ்வாய்க்கிழமை மகள் பள்ளிக்கு செல்லவில்லை என்றும் அவரிடம் போலீசார் விசாரணை செய்து வருவதாகவும் யோகேஷ் குறிப்பிட்டார். முன்னாள் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஜாகித் ஹமீதி மீது நாளை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படவிருப்பதாகவும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கொண்டுவரப்படும் இப்புதிய குற்றச்சாட்டுகளுக்கு சட்டத்துறை அலுவலகம் அனுமதி அளித்திருப்பதாகவும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. புதன் வியாழன் ஆகிய 2 தினங்களில் அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார். நேற்று புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் சுமார் 6 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்ட ஜாகித் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நாட்டில் சீன சுற்றுப்பயணிகள் வருகை அளிப்பதற்கான விசா விவகாரத்தை கையாளுவதற்கு பிரத்யேக அதிகாரத்தையும் உரிமையையும் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதில் ஜாகித் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் என்ற தனது அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தி பெரிய அளவில் லஞ்சம் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்படும் என்று தெரிகிறது. தொழில் விபத்தில் சிக்கி உடல் செயலிழந்த நிலையில் கடந்த மே மாதம் 27 தேதி உயிரிழந்த பி பாலனுக்கு சொந்தமான வீட்டு சர்ச்சையை அரசாங்க சார்புடைய வங்கி ஒன்று விரைவில் தீர்க்க வேண்டும் என்று மலேசிய சோசியலிச கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. பாலன் உடல் செயலிழப்புக்கு ஆளாகிவிட்டார் என்று தெரிந்திருந்தும் எவ்வித தயவு தாட்சண்யமும் இன்றி அவரின் வீட்டை சம்பந்தப்பட்ட வங்கி 2016 ஆண்டு ஏலமிட்டு விட்டதாக PSM கட்சியின் மத்திய செயலவை உறுப்பினர் எஸ் அருட்செல்வன் தெரிவித்தார். பணியாற்றிய காலத்தில் முறையாக வீட்டுக்கடன் தவணை பணத்தை வங்கிக்கு பாலன் செலுத்தி வந்துள்ளதாக கூறிய அருட்செல்வன் உடல் செயலிழந்த நிலையில் அவரால் தொடர்ந்து தவணை பணத்தை செலுத்த முடியவில்லை என்றார். தற்போது பாலன் இறந்துவிட்ட நிலையில் வீட்டுக்கான காப்புறுதி பணம் கோருவது மீதான சர்ச்சை இன்னமும் நிலுவையில் உள்ளது. வீட்டை வாங்கிய புதிய உரிமையாளர் பாலனின் குடும்பத்தினரை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்நிலையில் வங்கிகள் ஆதாயத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அவர்களின் சமூக கடப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே வங்கியிடமிருந்து பாலனின் வீட்டை பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கம் மீட்டெடுக்க வேண்டும் என்று அருட்செல்வன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் தேசிய விமான நிறுவனமான மலேசிய ஏர்லைன்ஸை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளை
அரசாங்கம் மிக கவனமாக எடுக்க வேண்டியுள்ளது என்று பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். மாஸ் நிறுவனத்தை விற்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனால் மலேசியாவின் தேசிய விமான நிறுவனம் என்ற அதன் அடையாளம் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று மகாதீர் குறிப்பிட்டார். மாஸ் நிறுவனத்தில் அரசாங்கம் நிறைய மாற்றங்களை செய்து வந்துள்ளது. ஆனால் எத்தகைய மாற்றங்களை செய்தாலும் அந்த நிறுவனம் தொடர்ந்து நஷ்டப்பட்டே வந்துள்ளது. அதனால் அந்த விமான நிறுவனத்துக்கு புத்துயிர் அளிக்கும் விஷயத்தில் அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியுள்ளது என்று மகாதீர் குறிப்பிட்டார். மேலும் நிர்வாகத்தை மாற்றினால் மட்டும் போதாது, அந்த விமான நிறுவனத்தில் உள்ள கோளாறுகள் எல்லாவற்றையும் சரி செய்தாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கிளான் பள்ளத்தாக்கு பகுதியில் போதைப் பொருளை விநியோகிப்பதில் தனிக்காட்டு ராஜாவாக செயல்பட்டு வந்த ஆசாமி ஒருவரை போலீசார் மடக்கி பிடிப்பதில் வெற்றி கண்டனர். கடந்த ஜூன் 20ஆம் தேதி கோலாலம்பூர் கம்போங் பாரு ஜலான் ராஜா ஆலாமில் அந்த ஆடவரை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கம்போங் பாரு ஜலான் ராஜா மூடா மூசாவில் பல வகையான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியதாக டாங் பாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபோமி விஸ்வநாதன் அப்துல்லா தெரிவித்தார். கஞ்சா இலைகள், எமின் மாத்திரைகள் என சுமார் 67,500 ரிங்கிட் பெறுமானம் உள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் முகமது ஃபாமி குறிப்பிட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952 போதைப் பொருள் சட்டம் 39B பிரிவின் கீழ் தண்டனை வழங்கப்படும். தற்போது அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக முகமது ஃபாமி தெரிவித்தார். தாய்மொழி பள்ளிகளை மூட வேண்டும் என்று முன்மொழிந்த பாஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் மீது தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மாசிசா கோரிக்கை விடுத்துள்ளது. அவரது பேச்சு இன சச்சரவுக்கு வழிகோலும் என்று மாசிசா மகளிர் தலைவர் ஹெங் சி ஹை கூறினார். அந்த பாஸ் கட்சி தலைவரின் கருத்து தீவிரவாதம் துணிக்கிறது. அது மலேசியர்களுக்கு தாய்மொழி கல்வி கற்கும் உரிமையை வழங்கும் அரசமைப்பையும் அவமதிக்கிறது. இப்படிப்பட்ட கருத்துகள் பரவுமானால் இன சச்சரவை தூண்டிவிட்டு தேசிய ஒற்றுமைக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்று ஹெங் ஒரு அறிக்கையில் கூறினார். அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டு காலத்தில் மலேசியாவில் உயர்கல்விக்கான கட்டண செலவினம் பன்மடங்காக உயரக்கூடும் என்பதால் தங்கள் பிள்ளைகளை உயர்கல்விக்கு படிக்க வைக்க விரும்பும் பெற்றோர்கள் இப்போது முதற்கொண்டு கல்வி சேமிப்பு நிதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரம் உட்பட சமூக அறிவியல் துறை படிப்புக்கு அரசாங்கத்தின் பொது பல்கலைக்கழகங்களிலும் தனியார் உயர்கல்வி கூடங்களிலும் செலவிடப்பட வேண்டிய கட்டண செலவினத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடும் போது அதிகமான தொகையை இனி செலவிட வேண்டிய நிர்பந்தம் பெற்றோர்களுக்கு ஏற்படும் என்று மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் மனித சூழல் துறையின் பட்டதாரி ஆய்வியலுக்கான துணைத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபாசிலி சப்ரி தெரிவித்தார். பொது பல்கலைக்கழகங்களில் 3 ஆண்டு உயர்கல்விக்கான கட்டணம் 18,000 ரிங்கிட்டிலிருந்து 28,286 ரிங்கிட் வரை உயரக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அவர் மதிப்பீடு செய்துள்ளார். 1MTP தொடர்பில் அந்த நிறுவனத்திடமிருந்து பணத்தை பெற்றிருக்கும் பத்திரிகையாளர் கழகங்கள் அந்த பணத்தை திருப்பி ஒப்படைத்து விடுமாறு நிதியமைச்சர் லிம் குவாங் யங் கேட்டுக் கொண்டார். 1MTP பணத்தை பெற்ற தரப்பினர்களில் பினாங்கை சேர்ந்த பத்திரிகையாளர் மற்றும் புகைப்படக்காரர் கழகமும் அடங்கும் என்று குறிப்பிட்ட லிம் அந்த பத்திரிகையாளர் கழகங்களின் பெயரை துல்லியமாக வெளியிடாமல் பத்திரிகையாளர் கழகங்கள் என்று மட்டுமே குறிப்பிட்டார். 1MTP இருந்து பணத்தை பெற்றவர்களுக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணை செய்து வரும் வேளையில் பத்திரிகையாளர் கழகங்கள் அந்த பணத்தை திரும்ப ஒப்படைப்பதே உத்தமம். தங்களின் வங்கிக் கணக்கை ஊழல் தடுப்பு ஆணையம் முடக்கும் நிலைக்கு சென்றுவிட வேண்டாம் என்று அவர் பத்திரிகை கழகங்களுக்கு அறிவுறுத்தினார். காணாமல் போன பாதிரியார் ரேமன் கோ மற்றும் சமூக ஆர்வலர் அமிர்த் சேமாட் மீதான சிறப்பு பணிக்குழுவிற்கு உறுப்பினர்கள் நாளை நியமிக்கப்படுவார்கள். இதனை தெரிவித்த உள்துறை அமைச்சர் டான்ஸ்ரீ முகைதீன் யாசின் பணிக்குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருப்பார்கள் என்பதை தெரிவிக்கவில்லை. அவர்களின் பணி என்னவென்பது குறித்து நாளை விளக்கப்படும் என்று இன்று புத்ராஜயாவில் செய்தியாளர்களிடம் முகைதீன் தெரிவித்தார். மர்மமான முறையில் காணாமல் போனதாக கூறப்படும் பாதிரியார் ரேமன் மற்றும் அமிர்த்சே குறித்து ஆராயும்படி புக்கிட் அமான் போலீஸ் சிறப்பு குழுவுக்கு படித்த பின்னர் நடைபெற்ற மனித உரிமை ஆணையத்தின் விசாரணையை தொடர்ந்து சிறப்பு குழு ஒன்று அமைப்பதற்கு கடந்த மாதம் அமைச்சரவை இணக்கம் தெரிவித்தது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10 மணிக்கு.